வருவதாக. அமேன். ஹல்லேலூயா. ஒரு சிறு ஜெபம் செய்து தேவனை நோக்கி பார்க்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை ஆராதனையில் உம்முடைய பாதத்தில் இருந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அருளின இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய், நீர் கொடுத்த நல்ல ஆலயத்துக்காய், நீர் கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். தேவ ஊழியருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் பிறந்த குழந்தைகள் தான். அமேன். அல்லேலூயா. கற்றது கைமண் அளவு, இன்னும் நிறைய இருக்கு. நான் நிறைய தெரிஞ்சிடுறேன். வேதத்தை பற்றி நிறைய தெரிஞ்சணும். 5 வருஷமாக 10 வருஷமாக சபைக்கு வரேன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது காலைதோறும் அவருடைய ஆகாரம் புதிதாக இருக்கும், கிருபையும் புதிதாக இருக்கும். நல்ல வாயத்தன்னு சொல்லுங்கள். அமேன். காலையில் வேதத்தில் வாசிக்கிறீங்களா? ஆஃப் ஆயிடுச்சு. அமேன். காலையில் நான் கஞ்சி குடிச்சுருந்தான் போவேன் வெளியே. ஏன் தெரியுமா? வெளி உலகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பேலன் வேணும். வீட்டில் வேறு எதுலாம் இல்லைன்னா என்ன பண்ணோம்? கஞ்சினாச்சும் குடிச்சுன்னு போகணும், வயிற்றுக்கு ஏதாவது போட்டு போகணும். ஏன்னா வெளியே சுற்றுறாள் டயர்டாகிடக்கூடாது. எதுக்காக? அதேமாரி ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையும், ஆவிக்குரிய பிள்ளைகளை வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவுடைய ஆகாரத்தை சாப்பிடாமல் வெளியே போகக்கூடாது. அதுதான் மெயின் என்னென்னா வேத வாசிப்பு. இரவும் பகலும் அப்படி வேதத்தில் அவங்க தான் பாக்கியவானாக இருப்பாங்க. காலையில் வேதத்தை வாசிக்காதவங்களுக்கு பாக்கியத்தை பார்க்க முடியாது. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், அந்த அதிகாலையிலே ஆயத்தமாக எழுந்து என்ன பண்ணுவேன்னு நம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன். சங்கீதம் 5:3 சொல்கிறாரு, காலையில் எழுந்து ஆயத்தமாகி நான் நம்முடைய முகத்துக்கு முன்பாக காத்திருப்பேன். ஏன்னா நீ கொடுக்குற வார்த்தையை சாப்பிட்டு நான் போகணும். நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையில் வளரணும். இன்னும் ஒன்றுங்க, கடவுளுடைய வார்த்தையில் வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு நேராக கடவுளுடைய வார்த்தை கொண்டு போவோம். அமேன். இது வந்து ஒரு கன்னி மாடம். இந்த ஆலயம் என்பது ஒரு கன்னி மாடம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இதில் ஆலயத்தில் வந்து இந்த கன்னி மாடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இங்கே உங்களுக்காக தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய செவிகளையும் உங்களுடைய காரியங்களையும் நீங்கள் சாய்க்கும் போது, உண்மையாக சொல்கிறேன், ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதியான பிள்ளைகளாய் மாறுவீங்க. அல்லேலூயா. இல்லைலாம் இவ்வளோலாம் நீங்கள் பட்ட காரியங்களெல்லாம் வீணாக போயிடும். தயவுசெய்து என்ன முக்கியத்துவம் இருந்தாலும் காலையில் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் வேதத்தை வாசி தியானித்து போங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் எல்லாம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. வசனம்லாம் நல்லா தெரியும், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த நாம் முடியாத இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:3 வாசிப்போம். தேவனுடைய ஊழியக்காருடைய வார்த்தையை கனப்படுத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். ஏதோ உங்களுக்காக இதுக்கு ஒரு செய்திகள் சொல்ல ஒரு ஆலோசனையாக சொல்லிட்டு போகிறேன். வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படி, ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ள நான் வாழணும் வளரணும் அப்படின்னு நினைச்சானா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். காலையில் பால் வாங்குறீங்களா? சிஸ்டர் மார்க்க பால் வாங்குறீங்களா? என்ன பால் வாங்குவீங்க? ஆவின் பால் வாங்குறீங்க, திருமலை பால் வாங்குறீங்க, அந்த பால் வாங்குறீங்க, நீலப்பால், பச்சை பால்னுக்குது. ஆனால் இங்கே ஒரு பால் இருக்குது,
இந்த பாலை குடிங்க. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் அந்த இதுலேயும் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டே இருக்குது, ஒரு பாலும் இல்லை, எல்லாமே கலப்படம் உள்ள பாலுன்றான். அப்போ எதை தான் நம்ம குடிக்கிறது? என்ன சிஸ்டர், அச்சி சாப்பிட வேணான்றான், கோதுமை சாப்பிட வேணான்றான், இதை சாப்பிட வேணான்னா ஒருத்தன் அதுவும் சாப்பிட வேணான்றான். ஆனால் இன்றைக்கி கத்தருடைய வார்த்தை சொல்லுது, இது எந்த விதமான கலகமும் கிடையாதான். ஆமே, கலப்படமும் கிடையாது. கலகம் இல்லாத ஞானப்பாலை மேலே நீங்கள் என்ன இருக்கணும், முதல்ல ஆஞ்சியாக இருக்கணும், முதல்ல ஆசை இருக்கணும். காலையில் எழுந்து ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவோடு பேசிட்டு ஆண்டவுடைய வேத புத்தகத்தை வாசிக்கணுன்ற, ஆண்டவோடு பேசுகிறேன்ற ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும், விருப்பம் இருக்கணும். தேவ ஊழியர் சொன்னது போல மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுதுன்னு போல, அந்த தண்ணி இருக்கிற நிலத்தை எடுத்து அது ஒரு 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 சந்தோஷம், அதுக்கு தேவை, அதை பார்க்கணும், அதை சாப்பிடணும், அந்த இடத்துக்கு போகணும்னு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காலையில் எழுந்து வேதத்தை திறந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், அப்படி சமூகத்தில் உட்காரணும், ஒரு 10 நிமிஷம் உட்காரணும் என்ற ஒரு ஆசை முதல் வரணும். ஆசை வரணுங்க முதல்ல. ஆசை வந்துட்டா நீங்கள் வேதத்தில் போய் உட்காந்திங்கன்னு வச்சுக்கேன், 10 நிமிஷம் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அரை வரை படிச்சுருப்பீங்க, டேஸ்ட்டாக வந்துருக்கும், வார்த்தைகள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஆனால் வாஞ்ச இல்லாமல் ஆசை இல்லாமல் நீங்கள் வேதத்தை போய் திறந்தீங்கன்னா குமுதம் கல்குண்டு தினத்தஞ்சி இதெல்லாம் படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு போவீங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இருக்காது, உங்களுடைய எண்ணங்களில் இருக்காது, உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டே இருக்காது. வேதம் தேனிலும் காது கேட்கலங்க, காது கேட்கல தெரியுமா, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கு. அது ருசித்தவங்க எழுதுனாங்க. அப்ப நீங்க ருசித்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. எப்பா வேதத்தை வாசிப்பா, நீங்க படிக்கிறத பார்த்து உங்க பிள்ளைங்க கத்துக்கும். நாமளே படிக்கலன்னா பிள்ளைங்க எப்படி கருது, என்னங்க சிஸ்டர் பிள்ளைங்க வரல சர்ச்சைக்கு, அது எங்க பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேன், அவன் திருந்த மாட்டான் பாஸ்டர், அம்மா நல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம், உன் விசுவாசப்படி உனக்கு உன் பிள்ளை வரவும் மாட்டான், கவலைப்படாத, நீ சொல்லணும் என் பிள்ளை வருவான், என் வீட்டுக்காரர் வருவான். சில வீட்டுக்காரில் அம்மா அம்மாவில் கேட்பேன், என்னம்மா உங்கள் வீட்டுக்கார ஆளை காணலைன்னு, நாங்கள் பார்த்தா 3-4 சேர் காலியாகுது, அந்த ஆள் வரமாட்டான் பாஸ்டர், எங்கள் ஐயா கூட கூட்டு போய் எத்தனை வாடி ஜபம் பண்ணிக்கிறேன், யாரும் திருந்த மாட்டான், சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. உன் விசுவாசத்துபடி தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சபிக்கப்பட்டு போகிறோம். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை சபிச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. எப்போ கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை. அது ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்கள் சரியாக வேதத்தை தியானிக்கலை, வேதத்தை வாசிக்கலை, வேதத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இல்லை. எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் கடந்து போகிறேன். யோவான் 15 அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க. கொடி எதுவோ, கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போட, ஏன் கனி கொடுக்கல, அதுக்கு அடுத்து வாங்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு, சுத்தம் பண்ணுகிறார். எங்க வந்து சுத்தம் பண்ணுகிறாரா சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு வீட்டில் இருந்துட்டு ஏதோ வந்தோமா போனோமா இருந்தா அது சுத்திகரிக்க மாட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையாகிய சொல்லப்படுகிற உபதேசத்தினாலே மாத்திரம் நீங்க சுத்தமாக முடியும். அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த வார்த்தையினால மட்டும், உபதேசத்தினால மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகிறார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது, உன் இருதயத்துக்குள்ள வரும்போது உன் இருதயம் பரிசுத்தமாகும். நாங்களும் உலகத்தில் வாழ்ந்தோம், உலகத்தில் இருக்க எல்லா துன்மார்க்க வேலைகளை கத்துட்டோம், தெரியாத வேலை ஒண்ணுமே தெரியாது, எல்லா வேலையும் தெரியும், அப்படிங்கிறவங்கள தான் ஆண்டவர் பிடிக்கிறாரு. ஆமென். சில பேர்லாம் சொல்லுவாங்க,
இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், இவனுக்கு ஒரு கால் கட்டுப்பட்டால் தான் கட்டாக இருக்கணுவாங்க அம்மா மாறலாம். வயசு பசங்களை பார்த்து இல்லைம்மா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, திருந்த மாட்டாங்க. சரி கால் கட்டு, ஏன்னா இன்னொரு பொண்ணை பிடிச்சி கட்டி விட்டுருவாங்க, அதுதான் பேர் கால் கட்டு. எந்த கால் கட்டு போட்டாலும் ஒன்றும் வராது, ஆண்டவர் போடணும். ஆமென். அப்படி போட்ட பிறகு தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. ஆமென். அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட பேர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்காருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வார்த்தை தான் பரிசுத்தப்படுத்தணும். ஆமென். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் பரிசுத்தமாக. அப்போ அவர் பரிசுத்தமாக, இந்த பரிசுத்த வேதம், இதுக்கு பேர் பரிசுத்த வேதம். இந்த வேதத்தை தியானிக்க, இந்த வேதத்தை வாசனத்தை கேட்க கேட்க, இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற, இந்த கன்னிமாடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் தியானிக்க தியானிக்க, தயவு செய்ய சொல்கிறேன், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு ஊட்டு ஞாபகத்தில் இருக்காதிங்க. ஆலயத்தில் நிறைய விஷயம் நடக்குது, கர்த்தர் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறார், கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஏதோ கடமைக்காக ஐயா கோச்சுக்குவார், நீங்கள் சபைக்கு வரலன்னா அப்படின்றதுக்காக நினைக்காதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வரீங்க. ஆமென். அவர் தம்முடைய பிள்ளைகளை கூட்டினு சொல்லி இந்த வீட்டில் மகிழ பண்ணுகிறாராம். எப்படி மகிழ பண்ணுவார், அவங்க நல்லா பரிசுத்தமாக இருந்தால் தான் மகிழ பண்ண முடியும். அசுத்தமானீங்கன்னா மகிழ பண்ண முடியுமா? துன்மார்க்கனை கேட்டு பாருங்கள், அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் பரிசுத்தவான் எப்பவும் நல்லா சந்தோஷமாக இருப்பான். அப்போ ஆலயத்தில் கொண்டு வருகிற நோக்கம் என்னென்னா, இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கொடுத்து தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பரிசுத்தமாயிட்டா அவர்கள் தேவனுக்கேற்ற சீயோனுக்கு தகுதியான பிள்ளைகள் என்று கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கப்புறம் பார்ப்பார், என் பிள்ளைங்க இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அவங்க இன்னும் கரைத்தறையில் மாட்டிக்குவாங்க, அவங்க பரிசுத்தத்துக்கு நேராக வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்குவார். அங்கே போகிறதுக்கு ஒரே ஒரு தகுதி, நல்ல பணம் வசதி இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தில் அசுத்தம் போக முடியாது. அப்போ பரிசுத்தம் அடைவதற்கு ஒரே ஒரு வழி இங்கே ஆலயத்தில் தான் நடக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது நடக்குன்னா இங்கே தான் நடக்குது. நீ உலகத்தில் ஆறு நாள் வாழ்ந்திருப்ப, ஆனால் ஏழாம் நாள் வந்து தேவ சமூகத்தில் வந்து அவரை முகத்தை பார்த்தோன்னே உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் வந்துடும். ஏன்னா வேதோச அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். உண்மையா இல்லையா? ஆமே அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். சில நேரத்தில் இந்த சத்தம் இல்லாத போதுனால்தான் வியாதியே உள்ளே வருது. தயவுசெய்து நல்ல விடுதலையாக இருங்க. ஆண்டு சமூகத்தில் வந்தால் சத்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லூலியா சொல்லுங்க. இந்த இடத்துல எதுவும் நமக்கு கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடு இருந்தால் தான் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கட்டுப்பாடு இல்லாத என்னங்கன்னா நல்ல விடுதலையாக இருங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அவ்வளோ அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமாக வாழும்போது தான் கர்த்தரை சந்தித்தார், எனக்கு இன்னும் ஒரு மனைவி கொடுத்தார், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நான் ஜெபிக்க தெரியாது, நான் கேத்தலிக்கில் வந்து வந்துவேன். அதுக்கப்புறம் இந்த வேத வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் உடனே சில நேரத்தில் கப்பை எடுத்து கையில் குத்துற மாட்டார். ரட்சிக்கப்பட்டோடனே நீ கார் வாங்கிடுவேன், பங்களா வாங்கிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் தவறான உபதேசம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பேர் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், உன்னுடைய தேவை சந்திக்கப்படும், உன் வாழ்க்கை முதல் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார் ஆண்டவர். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கெல்லாம் சே ஒரு நல்ல பேர் என்னென்னா பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, அது கொடுத்தாலும் பெரிய விஷயம். இப்போல்லாம் ஐயா கூப்பிட்டு நம்ம மேடையில் நிறுத்தினார், இதை நான் குடிக்காரன் தான் என்னை ஏற்றிருப்பாரா அங்கே பாச பிரதர், அப்புறம் வாங்க பார்க்கலான்ட்டு அனுப்பிடுவார். இல்லை இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையான்னு வந்து ஐயான்றாரு. இந்த தகுதி எப்போ வருதுன்னா தேவனுக்குள்ளே இருக்கும்போது தான் வரும். அப்போ நீங்கள் கேட்குற உபதேசங்களினாலே மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தம் அடையும். என்னுடைய டைம் முடிய போதும். ஆகவே எனக்கு ரெண்டு அருமையான மகள் இருக்காங்க, அதில் ஒரு மகளுக்கு திருமணம் முடித்துட்டேன். நான் கிட்டத்தட்ட 25 வயதுங்களாக ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த மகளுக்கு இன்னொரு 3 மாதத்தில் திருமணம் இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால் குடும்பத்தை ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனையோ தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொன்னால் மட்டும் ஆண்டவர் சந்திக்கிறார்.
நீங்கள் எதுவுமே பக்கத்து வீட்டிலலாம் பேசாதீங்க, எந்த கதையும் பக்கத்து வீட்டில் சொல்லாதீங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. வேதத்தில் எப்படி நம்ம வாழணும், எப்படி நடக்கணும், அம்மா எப்படி வாழணும், அப்பா எப்படி வாழணும், பிள்ளைங்க எப்படி வாழணும், மாமியார் எப்படி வாழணும், மருமகள் எப்படி வாழணும், எல்லாமே இதில் இருக்குது. உலகமே இங்கே தான் இருக்குது. இதில் படிச்சுட்டாலே போதும், வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுபடி நம்ம வாழ்ந்துட்டாலே போதும். ஆகவே இப்படியான வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போது அநேக பாடுகள், பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி வர ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கி ஒரு மகிமையான இடத்துல ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, கடவுளுக்குள்ளே வந்தோனையும் நான் பெரிய பணக்காரர் ஆகணும், நல்லா வீடு வாங்கினோம், வாசல் வாங்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல நகை நட்டெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது இல்லைம்மா. நாங்களும் வெளியே இருக்கும்போது அப்படி தான் சொன்னோம். ஊழியக்காரெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவோம், இவங்கெல்லாம் பணத்தை வாங்கின்னு ஊழியம் செய்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வருது அது வருதுன்னு. இப்போ எங்களுக்கே பணம் கிடைக்க மாட்டேது. அல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கே பணம் கிடைக்க மாட்டேது. ஆனால் வெளியே இருக்கும்போது அப்படி தான் தப்பு தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே வந்தப்போ தான் தெரியும் என்ன காரியன்றது, ஏதான்றது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினால் இன்னொன்று விஷயம்னா, கடவுளுக்குள்ளே வரும்போது இப்போ பாருங்கள், பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை நடந்தது, +2, +1 பரீட்சைலாம் நடந்தது. அப்போ நீங்கள் தான் பண்ணுங்க, இத்தனை வருஷம் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து கடைசியில் சொல்லுவீங்க, டேய் படிடா, எக்ஸாம் வந்துடுச்சு, படிடா படிடான்னு. என்னென்ன அவங்க படித்ததை குறித்து ஒரு டெஸ்ட் வைக்கணும். ஒரு வருஷமாக படிச்சிருக்காங்க, என்ன தான் படிச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதுதான் எக்ஸாம். என்ன சிஸ்டர், கண்டிப்பாக வைக்கணும் இல்லை? இப்போ நம்ம கூட கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் சொல்லிங்கிறோம்ல, நமக்கு டெஸ்ட் ஆண்டவர் பேர் வைக்க மாட்டாரா? எனக்கு ஆயசப்பா ரொம்ப பிடிக்கும், ஏசப்பானா எனக்கு உயிர் அப்படின்வாங்க. கேட்டு பாருங்கள், யாருன்னா சகோதரிமார்களே சகோதரிமார்களே, நாங்கள் பிரதேசம், எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், ஏசப்பானா எனக்கு ரொம்ப உயிர்னுவாங்க. ஜெபம் பண்ணு கேட்டால் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசினா வாசிக்க மாட்டேன்னுவாங்க. அப்போ எப்படி பிடிக்கும்? அதுதான் டெஸ்ட் வைக்கிறாரு. நீ உண்மையாக பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்க்கறதுக்கு தான் டெஸ்ட் வைப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதேமாரி எனக்கு அநேக டெஸ்ட் வச்சார். கடந்த நாட்களில் ஒரு டெஸ்ட் வச்சார். திருமணம் முடிஞ்சு ஒரு 10 நாளில் என்னுடைய மருமகன் ரொம்ப சீரியஸ் ஆகி மரணத்தை நோக்கி போகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பெத்த தாக்குப்பிடுங்க எப்படி இருக்கும், பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணி 10 நாள் ஆகுது, நல்லா ஆசீர்வாதமாக கல்யாணம் நடந்தது, கடைசியில் பார்த்தா மருமகனுக்கு ஒரு பெரிய வியாதி வந்து ரொம்ப சூழ்நிலைக்கு. என்ன சொல்கிறது, ஏதா சொல்கிறது, யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு அங்கே சூழ்நிலை இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் அழுதும், டாக்டருங்க கை விரிக்கிற ஒரு நிலைமை, பையனும் உடம்பு 80 கிலோ இருந்தவன் 40 கிலோ வந்துட்டான், எலும்பு தோலும் ஆகிட்டான், மகன் அழுகுறா, குடும்பம் அழுவுது, யார்கிட்டையும் சொல்ல முடியல, நான் ஒரு ஊழியக்காரன், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? ஆண்டவர்கிட்ட தான் போய் அழுவேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் பாத்ரூமில் உட்காந்து அழுதுவேன். ஏன்னா அங்கே என் பொண்ணு உட்காந்துக்கும், அவங்க சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் உட்காந்துப்பாங்க. இப்போ நம்மளால் அழுவ முடியாது, நம்ம வாக்கு திரும்பலையே தான் அழுது கிடப்பேன். ஆண்டவருடைய கிருபினால நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஆமே. நிறைய பேர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டான்னு நம்பிக்காது இல்லை. ஆண்டவரே எப்போவுமே நீ நம்பும் போது, கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3 மாதத்தில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தான்ட்டுனர். ஒரு பெரிய கேன்சர் வியாதியிலேருந்து இப்போ என் மருமகன் பொண்ணும் சந்தோஷமாக இருக்காங்க. அல்லேலூயா. அவன் இழந்த சரீரத்தில் எல்லாம் பலனும் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் சொல்லணும், வேதம் தெளிவாய் சொல்லுது. சங்கீதம் 69:19 வாசிங்க, 66:19 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, முடிஞ்சு. மெய்யாகவே இது நீங்கள் நம்பணும். அதாவது அற்புதம் நடந்துட்டு பேர் சொல்றது பெரிய காரியம் கிடையாது, ஜெபிக்கும் போது சொல்லணும். மெய்யாகவே தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்டார். அடுத்தது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு எடுக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், இத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, வேற ஒண்ணுங்க இல்லை. அவரை நம்பணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்படின்னா என்ன, இருமனம் உள்ளவன் நிலையற்றவனாக இருப்பான். ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் கைவிட மாட்டார். நீ ஆண்டவரை சார்ந்து வந்துட்ட, ஆண்டவரை நம்பி வந்துட்ட, ஆண்டவரை பிடிச்சிக்கோ, கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதமான காரியம் செய்வார். நான் இன்றைக்கி எழுதி கூட கொடுக்குறேங்க, என்ன மாதிரி காரியம் இருந்தாலும் சரி,
நான் விசுவாசிக்கிறேன். என்னோட 25 வருட அனுபவத்தில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். நான் வந்து உலக ரீதியாக துன்மார்க்கத்தில் தான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் கர்த்தருக்குள்ளே இப்போ அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷம் என்னென்னா, மற்றவங்களுக்கு அநேக சந்தோஷத்தை கொடுக்கமோ, அநேகரை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தமோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. ஆனால் துன்மார்க்கத்தில் அப்படி கிடையாது, அநேகரை அழிக்க தான் தெரியும். எவனுக்கும் குடிக்கக்கூடாது தெரியலன்னு சொல்லக்கூடாது. இட்டுன்னு போய் நான் வாங்கி கொடுத்து அவனை குடிக்கான ஆகிடுவேன். ஒரு சகோதரி பார்த்து சொன்னாங்க, ஐயா நீ எல்லாம் திருந்த ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், என் புருஷன் இன்னும் குடிக்காரனாகிறான், நீ ஆரம்பிச்சு விட்ட அவனுடைய முடிக்கல. எவ்வளோ வேதனையாக இருந்தது தெரியுமா? ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே நம்ம வாழும்போது அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியான ஒரு பாக்கியம் இருக்கு. என்னுடைய பிரீஸ் ஹோட்டலில் ஒரு முதலாளி இருந்தார், அவருடைய மனைவி இந்து. அவங்க இன்றைக்கும் அவங்க வீட்டில் பெரிய பெரிய விநாயகர் சிலை அதெல்லாம் போட்டு நல்லா அதை இந்துக்குள்ளே தான் இருக்காங்க. அவர் கடைசியாக ஒரு நாள் ஒரு 2 மாதம் முன்னாடி எங்களோட தொடர்பு கொண்டார். என்னன்னு கேட்டார்னா, ஏன்னா என்னுடைய மருமகன் மாதிரி கேன்சர்லேருந்து சுகமானான்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு அவர் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார், உங்கள் மகன் மருமகன் எப்படி நல்லாயிட்டானமே, ஒரு சின்ன விஷயம் எனக்காக ஜோம் பண்ணுங்க, என் மனைவி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, அவங்களுக்கு கேன்சரு கடைசி நேரத்தில் இருக்காங்க, 4th stage இருக்காங்கண்ணா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் மனைவியை என்ன செய்வார், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், வாயை கட்டி போடாதீங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க, மூணு அப்படி வச்சுக்கூடாது. தெய்வ சமூகத்தில் வந்து எப்படி இருக்கணும், அப்பா வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருங்க. எனக்கு இந்த வாயை கட்டி போட்டுருக்கிறவங்களும் பார்த்தா பிடிக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூணு இருக்கக்கூடாது, நல்ல சந்தோஷமாக இருங்க. அப்பா வீடு இது தேவனுடைய சமூகம். உங்கள் அப்பா வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? எங்கே இருக்கீங்க, மாமியார் வீட்டில் இருக்கீங்களா, புருஷ வீட்டில் இருக்கீங்களா, மாமியார் வீட்டில் இருக்கா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருப்பீங்களா, நல்லா இருக்க மாட்டீங்களா? ஐயோ, அவங்க வீட்டுக்காரர் கேட்டால் தான் தெரியும். அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அதுக்கு இன்னும் சந்தோஷம் பாஸ்டர்மார் இருக்கிறதுலாம் எடுத்து போட்டுக்கிட்டு கழுவோம் பையில். ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது, அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அப்படியெல்லாம் உட்கார முடியுமா? அப்படியே நேராக போய் சேரில் கால் மடக்கு போட்டுவோம், ஏன்னா அவங்க அம்மா ஆக்கி போடுவாங்க, ஏன் பொண்ணு வந்துக்குதுண்டு. அதே தாங்க உண்மையும், அதே தான் ஆவிக்குறி வாழ்க்கையிலையும். தகப்பனு அவர் வீட்டுக்கு வந்துட்டாலே போதுங்க, சந்தோஷமாக வந்துட்டால் போதும். ஆலயத்தை தேடி ஓடும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ன ஆயிடுங்களோ, பரபரப்பாக இருக்கணும். இன்னைக்கு சண்டே கடை கடை கடன்னு ரெடி ஆகி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு தூக்கி போடு. இந்த கிராமத்துலலாம் ஊழியத்துக்கு போவேன், சகோதரிமார்கள் அன்றைக்கி நேரம் பார்த்து தான் 9 மணி, நானே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஓடுவேன் பறந்துன்னு. சகோதரிமார் அப்போ தான் ஓரமாக உட்காந்து இந்த துணியை தோஷம் கிடப்பாங்க, சோத்திர சிஸ்டேன்னு வாங்க பதறிட்டு வாங்க, ஏன்னா பாஸ்டர் குரலை கொடுத்துட்டாரு. இன்னும்மா இன்னும் துணி தோசிங்க, இந்த போயிட்டே இருங்கய்யா, நீ பாட்டு பாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 2 கும்முக்கு போட்டு வந்துடுறோம். கும்முக்கிற நேரமா அது பார்த்து உங்களை கும்பிக்கிற போகிறாரு. ஆண்டவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. என்னை கனப்படுத்துறவளை ஆகவே கத்தருக்குள் அன்பானு மருமனுக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, என்னுடைய முதலாளியுடைய மனைவிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம், அவருக்கு ஜோம் பண்ண கூட இல்லை. நாங்கள் இன்னும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் சந்தோஷமாக போங்க, நாங்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறோம். அவங்க அந்த அருமையான சகோதரி பேர் பாலாம்பிகை, நாங்கள் ஜோம் பண்ணோம், நாங்கள் ஜோம் பண்ணதுனால தான் கேட்டாருன்றது இல்லை, ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த வழி எங்கே மூலியமாக வச்சுக்கிறாரு தெரியுங்களா, ஒரு பெரிய டாக்டர் மூலியமாக வைக்கல, ஒரு சாதாரண அப்ரோஜனமான ஒரு மனுஷன் மூலியமாய், கத்தருடைய பிள்ளைங்க மூலியமாய் அந்த வார்த்தைகள் வெளியே போகுது. அதாங்க வேணும், பக்கத்து வீட்டில் யாரா உடம்பு சரியில்லை ஜோரம் அடிக்குது அப்படின்னா, எக்கா ஒன்று போங்க, மாதவன் டாக்டர் இருக்கிறாரு, சீத டாக்டர் இருக்கிறாரு, 2 ஊசி போட்டுக்க, மாத்திரை குத்தான சரியா பண்ண சொல்லாதீங்க, கவலைப்படாதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் நைட்டில் நாங்கள் வீட்டை கூட்ட ஜபம் பண்ணுவோம், எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்ப ஜபம் பண்ணுவோம், நான் ஜபம் பண்ணிக்கிறேங்க்கா, நாளைக்கு பாரு உன் பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லணும். பிள்ளை இல்லாத இருக்கிறாங்களே, கவலைப்படாது சிஸ்டர், நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம், எங்கள் சபையில் சொல்லி ஜோம் பண்ணுறேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுறேன், உன் பிள்ளைக்கு பாரு சீக்கிரமாக ஒரு கருத்தரிக்கு போகுதுன்னு சொல்லணும், நல்ல வார்த்தையை பேசுங்க. ஹலோ லூயா, அந்த நல்ல வார்த்தை தான் சொன்னேன், உங்கள் மனைவி நல்லா ஆகிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு மேலே 90% கிட்ட நல்லா வந்திருக்காங்க. அவர் சொன்னார் 90%, நான் சொன்னேன் 90% ஆயிடுச்சியா, நீ பார்க்க தான் போகிறேன்னு. ஆனால் அந்த சீஃப் டாக்டர் அடையாரோடில் பெரிய ஒரு அந்த
சீஃப் டாக்டர் ஒருத்தருக்குறாங்க. நம்ம பேர் வயசானவங்க பேர் சரியா தெரியல, சாந்தாவா என்ன பேர் அவங்க பேர். அவங்களெல்லாம் பார்க்க யாரால முடியாது, பெரிய பெரிய பணக்காரர் தான் அவங்கள பார்க்க முடியும். எல்லா டாக்டரும் பார்க்கலாம், நம்ம சீஃபை மட்டும் பார்க்க முடியாது. இவங்க கொஞ்சம் கோடீஸ்வரங்க போய் பார்த்து இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, சாரி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியும் வச்சுக்கோங்க. டாக்டர் சொன்னாங்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் என்ன என் மூலியமாக ஆண்டு சொல்கிறாரு முடியுன்றாரு, உங்கள் மூலியமாக சொன்னால் முடியுன்றாரு. ஹல்லேலூயா, ஆமேனா இல்லையா? ஆகவே எப்பவுமே சந்தோஷமாக பேசுங்க. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களையும் பெரிய தேவனை நாம் பற்றி இருக்கிறோம், அவருக்குள்ளே வாழ்ந்துக்கிறோம், அவருக்காக வாழ்ந்துக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் தான், போகிற இடம்லாம் நீங்கள் ஆரோக்கியம் தான், பாய்கிற இடம்லாம் நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீடெல்லாம் பரிசுத்தமானுங்க. ஏன்னா நீங்களாம் பரிசுத்தமானுங்க, ஆரோக்கியத்தை கொடுக்குறவர்கள். உங்களை நீங்கள் மட்டமாக நினைச்சீங்க, நான் போய் என்ன பண்ணுவோம், இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், கண்டிப்பாக பெரிய காரியம் செய்வார். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறேன், கர்த்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் முகத்தை பார்த்தது உங்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜோபங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.